சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப நாங்க பருப்பு பொடி போட்டு செஞ்சு காட்ட போறேன். பாருங்க, இந்த கப்புல அரை கப்பு பொட்டுக்கல்லான்னு சொல்லுவாங்க, உடச்சக்கல்லான்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து வச்சிருக்கேன். இது அரை கப்பு துவரம் பருப்பு, 10 காஞ்ச மிளகாய் வச்சிருக்கேன், பெருங்காயம் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 10 பல்லு சின்ன சின்ன பல்லு பூண்டு வச்சிருக்கேன், ஒரு ஸ்பூனு உப்பு வச்சிருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் உப்பு வச்சிருக்கேன். இது மாங்காய் பொடிப்பா, ட்ரை மாங்காய் பொடின்னு சொல்லுவாங்கள்ல, கடையில் விற்கும் அது வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வச்சிருக்கேன். இப்போ நான் இதை வறுத்து ஆற வச்சு அரைச்சி காட்டுறேன். இப்போ இந்த துவரம் பருப்பை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேப்பா. இது வறுத்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த காஞ்ச மிளகாயும் போட்டுடலாம், காஞ்ச மிளகாயை போட்டுடலாம். இது சட்டி கனமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கருகாது. சட்டி கொஞ்சம் லேசாக இருக்கிறதுனா, வடச்சட்டி லேசாக இருக்கவங்கன்னா சிறு தீயில் வச்சுக்கோங்க. இது நான் சுமாரான அளவு தீயில் வச்சுருக்கேன். இதுலயே நான் உப்பும் போட்டுக்கிட்டேன். இந்த கருவேப்பிலை பூண்டு எல்லாம் போட்டுறேப்பா. எல்லாம் ஒன்று போல வதங்கிடும். உரிமையா நம்ம வறுப்போம். கொஞ்சம் பனலை குறைச்சிக்கிறேப்பா. வறுக்கும் போதே வாசம் கம்ம கம்ம கம்மன்னு இருக்கு. இப்போ 3/4 பாகம் வறுப்பட்டுருச்சுப்பா. இப்போ உரச்சக்கலையை போடுறேன். அது வறுப்பட்டது தான், நம்ம சூடறதுக்காக இப்படி போடுறோம். இப்போ இந்த பெருங்காயத்தை நான் போட போகிறப்பா, இந்த ஓரமாக போடுவேன். அந்த சட்டி சூட்டில் வறுபடட்டும். அரை ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். போதும், இப்படி செஞ்சுட்டு இப்படி நம்ம வறுத்துடுவோம். மாங்காய் பொடி எதில் போட வேணா, நம்ம பொடி இறக்கும் போது சேர்த்து போட்டுக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சுப்பா. இந்த துவரம் பருப்பெல்லாம் வறுபட்டுருச்சு பார்த்தீங்களா, கலர் மாறிடுச்சு. இன்னொரு 2 கிண்டு பிந்துவோம். சரியாக வறுக்கலன்னா அந்த வாசம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதில் வாசம் தான்ப்பா டேஸ்ட்டு. இந்த கருவேப்பிலையும் நல்லா மொறுமொறுன்னு வறுபடணும். அந்த காஞ்ச மிளகாயும் வறுபடணும். பார்த்துக்கங்க, அடிக்கடி இப்படி பார்த்துக்கறணும். கருதவும் விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கையில் வச்சு கிண்டி விட்டு இறக்கிடலாம். வறுபட்டுருச்சுப்பா. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த நம்ம துவரம் பருப்பு தான் பார்க்கணும், வறுபட்டிருக்கணும், கருகவும் கூடாது. கரெக்டாக இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இப்போ இந்த தட்டில் நம்ம கொட்டி வச்சுக்கிடுவோம், ஆறட்டும். இப்போ இந்த மாங்காய் பொடியவும் போட்டுக்கலாம். மாங்காய் பொடிப்பா, நம்ம பருப்பு இதில் வந்து வெறும் சாதத்தை வடித்து, வடித்த சாதத்தில் பொடியை போட்டு நெய்யை ஊற்றி சாப்பிட போகிறோம்.
இதுல வந்து இந்த மாங்காய் பொடிக்காதுனா கொஞ்சம் புளிப்பு சுவை கிடைக்கும். அப்ப இன்னும் டேஸ்டா இருக்கும். அப்ப இருந்தா போடுறது, இல்லாட்டி நீங்க வெறும் இதை கூட அரைச்சிக்கலாம். புளிப்பு சுவை தேவையில்லைன்னு நீங்க அப்படி போட்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்படிப்பட்ட நம்ம ஊறுகாய் இல்லாமலே சாப்பிடலாம். இப்ப ஏதாவது வத்தல அப்புறம் வச்சுட்டு சாப்பிடலாம். இப்ப இந்த காஞ்ச மிளகாய் முழுசு முழுசா இல்லாம நம்ம உடச்சு போட்டுக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இந்த பிச்சை அப்படி டக்கு டக்குன்னு பிச்சுக்கிறது பாத்தீங்களாப்பா, வறுபடலாம் சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். இது ஈஸியா வந்து இந்த கருவேப்பிலையெல்லாம் நல்லா நொறுங்குது, நல்லா கா வறுபட்டுருச்சு. இப்ப நம்ம மிக்சியில போட்டு அரைப்போம். அரைக்கிறதுக்கு முதலே வாசம் அப்படி வருதுப்பா, எல்லாம் வாசமான பொருள். பெருங்காயம் பூண்டு, பெருங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாமே வாசமான பொருள். ஜம்முன்னு வாசம் அடிக்குது. இப்ப நான் அரைச்சு காட்டுறப்பா. நல்லா நைஸா அரைச்சாச்சு. ஒன்று ரெண்டு திப்பியா இருந்தா பரவாயில்ல, அதனால நல்லா தான் இருக்கும். இப்போ கம்ம கம்ம கம்மனு வாசமா நம்ம பருப்பு பொடி அரைச்சிட்டோம்ப்பா. இந்த பருப்பு பொடியில மாங்காய் சேர்த்துருக்கிறது வந்து புளிப்பு சுவை தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம இந்த பருப்பு பொடியை போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா மாங்காய் பொடி கலந்ததுனால நம்ம அப்பளம் வத்தல் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த புளிப்பு மாங்காய் போடாம நம்ம செஞ்சோம்னா ஊறுகாய் வச்சுதான் தொட்டுக்கு சாப்பிட முடியும். பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சுப்பா. இதுல நம்ம மாங்காய் பொடி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கும். அதனால மத்தியானம் நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம வெறும் சாதத்தை மட்டும் வடிச்சு மற்றும் நெய்யை ஊத்தி, அப்படி இல்லைன்னா நாங்கள் ஊத்தி நம்ம பெற நெய் தான் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஊத்தி நல்லா கலந்து கட்டி கொடுத்தோம்னா மத்தியானம் கெட்டு போகாது, நல்லா இருக்கும். ஒரு அப்பளமோ வத்தலோ ஒரு ஊருக்கோ ஏதோ ஒன்று கொடுத்து சாப்பிட சொல்லிடலாம். ஒரு அவசரத்துக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸி, காலையில் அவசரமான நேரத்தில். ரெண்டாவது ரொம்ப சத்தும் கூடப்பா. பருப்பு பொடி வந்து சாதாரணம் இல்லை. துவரம் பருப்பு நம்ம சாம்பார் ஊற்றி சாப்பிட்றோம்னா வச்சுக்கோங்களேன், அதையே நம்ம நல்லா டேஸ்ட்டாக வாசமாக பார்க்குறோம். பசங்க எங்களுக்கு பருப்பு பொடி சாதம் வேணும், வேறு எதுவும் வேண்டான்றாங்க. டிஃபன் ஐட்டம் லஞ்சு கட்டிட்டோம், வேண்டாம் கொஞ்சம் சாணம் வச்சு எனக்கு பருப்பு பொடியை போட்டு திண்டிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டேஸ்டான பருப்பு பொடி இங்கெல்லாம் சூடாக இருக்கு. ஆறவும் ஒரு காற்று போகாத டப்பால கப்புன்னு போட்டு மூடி வச்சு ஒரு ஸ்பூனை போட்டுக்கோங்க. டக்கு டக்குன்னு போனால் அவங்கவுங்க தேவையான அளவு வாயில் போட்டு பார்த்துக்கிட்டு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்காங்க. தேவையான அளவு பொடியை போட்டு திண்டி லஞ்ச் பாக்ஸ் கட்டி விடுங்க. சும்மா அப்படிக்கிறதுல கூட சூடாக சாப்பிடலாம். சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும்ப்பா. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.